அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முல்லாவின் கதைகள் முல்லாவின் கதைகளில் நாற்பத்தி எட்டாவது கதையை நாம் பார்க்க போகிறோம் கதையின் பெயர் முல்லாவின் ரகசிய வியாபாரம் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் முல்லா புதுசாக ஒரு தொழிலை தொடங்கி இருந்தார் யாருக்கும் அது என்ன தொழில் அப்படின்னு தெரியாது ஏன் அவரது மனைவி யாஸ்மீனுக்கு கூட இது பற்றி தெரியாது ஆனால் முல்லா நாளுக்கு நாள் பணக்காரராக ஆகிக்கிட்டே போனாரு ரஷ்யா நாட்டிற்கு சென்று வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார் ரஷ்யா நாட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அதிகாரிகள் நாட்டின் எல்லைப்புறத்தில் முல்லாவை சோதனை செய்வாங்க முல்லா அவரது கழுதையும் அதற்கான உணவியை மட்டும் கொண்டு செல்வதையும் அவர்கள் கவனித்தாங்க இப்படியே பல வருடங்கள் கடந்து போயின ஒரு நாள் கடை நாட்டு எல்லையில் கடமை புரியும் அதிகாரி ஒருத்தர் முல்லாவை சந்திக்கிறார் முல்லாவின் ரஷ்ய வியாபாரம் பற்றி அவர்கிட்ட விசாரிக்கிறாரு ரஷ்யாவில் தாங்கள் என்ன வியாபாரம் செய்கிறீர்கள் அப்படின்னு முல்லா கிட்ட கேட்குறாரு அதற்கு முல்லா கழுதையும் அதற்கான உணவையும் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அதிகாரிக்கு கோபம் வந்துடுச்சு கோபம் வந்து வெளிக்காட்டாமல் பொறுமையா அப்படி என்னதான் வியாபாரம் செய்தீர்கள் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு முல்லா கழுதைகளைத்தான் இரு நாளைக்கு ஒரு கழுதையை கொண்டு சென்று விற்பேன் நிறைய கொண்டு சென்றால் நீங்கள் வியாபாரம் செய்ய விட மாட்டீர்கள் ஆதலால் இரு நாளைக்கு ஒரு கழுதையை கொண்டு சென்று திரும்புவேன் அப்படின்னு பதிலளிக்கிறாரு அதற்கு அந்த அதிகாரி ஆச்சரியத்தோட முல்லாவின் அறிவையும் அவருடைய திறமையும் பாராட்டினாரு